வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் திவ்யா. தைத்திருநாளை முன்னிட்டு ஐயாவை பார்க்கறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் கிட்டலாம் அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க, வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்கம்மா. வணக்கங்கம்மா. உங்கள் பேர் என்னங்கம்மா? மலையக்கா. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்கம்மா? ராசிபுரம்புதுப்பட்டி. எத்தனை வருஷமாக இங்கே வந்துருக்கீங்க? 7-8 வருஷம் வரேங்கம்மா. உங்களுக்கு எப்படி தெரியுங்கம்மா ஒங்காரக்குடியில்? புக்குலாம் விற்றாங்களா? அதை வச்சு இங்கே வந்தேங்கம்மா. சரிங்கம்மா. இங்கே வந்து முதல் தடவை பார்த்தப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கம்மா மனநிலை? அப்போ கொஞ்சம் எல்லாம் கஷ்டமாக இருந்தது. இங்கே வந்து போனதுலேருந்து கொஞ்சம் கஷ்டம். பரவாயில்ல, எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு. அப்புறம் எல்லாம் அப்படியே கொன்று கொன்னா எல்லாம் கொஞ்சம் பரவாயில்லைங்க. இங்கே வந்துட்டு போனதுலேருந்து கஷ்டம் இருந்தாலும் மனசுக்கு ஒரு நிம்மதி. சரிங்கம்மா. ஐயாவை பார்த்தக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குங்க? மனசு பரவாயில்லைங்கம்மா. ஐயாவை பார்த்ததுலேருந்து எனக்கு மனசு சந்தோஷமாக இருக்குதுங்கம்மா. சரிங்கம்மா. ஐயாவை வந்து முருகப்பெருமானோட கல்கி அவதாரம்னு சொல்கிறாங்க, அதை நீங்கள் எப்படி உணர்ந்தீங்கம்மா? ஆமாங்கம்மா, அவர் முருகப்பெருமான தான்ம்மா. அவர் தான் எங்களை ஆட்சி பண்ணிக்கிட்டு எங்களை உயிர் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்கம்மா. உங்களோட அனுபவத்தை எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. சரி, நன்றிம்மா. வணக்கம்மா.